வணக்கம் மக்களே, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சி தகவல். அப்படி என்னடா ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம எப்பயும் சொல்கிறதா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. பொதுவாகவே நம்ம தமிழகத்தில் இருக்கிற ரேஷன் கடைகள் அனைத்துமே, அதாவது வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரேஷன் கடைகளில் சம்பளம் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் குறைவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனால் இந்த சம்பளத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தணும், அதே போல் வந்து பணி உயர்வு வேலை உயர்வுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்கள் பண்ணதுக்கப்புறம் இப்போ தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இனிமேல் சம்பளமானது உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து அவருக்கு சம்பளம் வர்றது போக கிம்பளம் அதிகமாக வரும். அதாவது எப்படின்னா, நம்ம சிலருக்கு ரேஷன் அரிசி போடாமே போட்டோம் கணக்கு எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிலோ போட்டாங்க 900 கிராம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பருப்பு வந்த பருப்பு வரவே இல்லை அப்படின்னு தனியாருக்கு ஏற்றுமதி பண்றது, இப்படி நிறைய இருக்கு. கள்ளச்சந்தையில் அரிசியை கொண்டே கடத்துறது, இப்படி இது மாதிரி வந்து நிறைய விதங்களை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு லாபங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால எல்லா ரேஷன் கடை ஊழியர்களும் இது மாதிரி பண்றாங்க. நான் சொல்ல வரல, ஒரு சில நபர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடை விற்பனையாளருக்கு 8600 ரூபாய் முதல் 29000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். அதே போல கட்டுநர்களுக்கு 7800 முதல் 26000 ரூபாய் வரை சம்பளமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊதிய உயர்வு அடிப்படையில் வந்து தமிழக அரசு ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. ரேஷன் கடை ஊழியர்களும் சரி, இந்த கட்டுநர்கள் இருக்காங்களா, அவங்க மத்தியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8000 9000 இப்படி வாங்கிட்டு இருந்த நபர் இந்த நபர்கள் பூராமே இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா 29000 வரைக்குமே சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இது ரேஷன் கடை ஊழியர்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இப்படி சம்பளம் உயர்த்திட்டாங்களே, அதனால நம்ம ரேஷன் பொருட்களை திருடுறதை விட்டுலாமா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க மனிதர்கள், நினைக்காத நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.